ஹவு டு கிரியேட் ஏ ஷார்ட். ஓப்பன் பண்ணால் உள்ளே போய் ஷார்ட்டை செலக்ட் பண்ணால் இது மாதிரி வந்துடும். ஒரு ஷார்ட்ஸில் வந்து கடைசியில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இது பண்ணணும். இப்போ வந்து இதான் அந்த பேஜ். எடிட் வீடியோவில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் தம்ப்நெயில் எது வேணுமோ செட் பண்ணிக்கணும். நம்ம கூட்ஸ் நேம் செட் பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி. இப்போ வந்து டைட்டில், இதுக்கு வந்து என்ன இருக்குது, இப்போ வந்து இப்போ டைட்டில் நேம் கொடுக்கணும். நவம்பனி கொஞ்சம் அதே மாதிரி டைட்டில் தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லேட்டஸ்ட்டு அப்டேட் ரீல்ஸு உங்கள் இது பேர் போடணும். இதே கொடுத்துருப்பாங்க ஹேஷ்டேக்ஸ்ன்னு, மென்ஷன் சேனல் நேமை போட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் எப்பயுமே அன்லிஸ்டடில் வச்சுக்கணும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து டைமர் செட் பண்ணணும், எப்பயுமே முதல் தேதியை வச்சுக்கணும். ஒம்பதாந்தேதினா அடுத்த நாள் தேதி இருக்கும், முதல் தேதியை வச்சுட்டு செட் பண்ணணும். அப்புறம் வந்து டைமர் செட் பண்ணணும், 5 மணி 6 மணி சாயங்காலமாக காலையிலையானு செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா லொக்கேஷன் போடலாம், போடாமல் இருக்கலாம். அதே மாதிரி வந்து ப்ளேலிஸ்ட் வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி ப்ளேலிஸ்ட் வரும். அது செலக்ட் பண்ணிவிட்டு டேக்ஸ் போடணும். நீங்கள் ஒய்டி டூல்னு ஆப் இருக்குது, டேக்ஸ் அது நிறையா இருக்கும், அதில் போய் போடணும். அவ்வளோ ஆடியோ அண்டு வீடியோ இருக்குது, ரீமிக்ஸிங் இது அழுத்தினா வரும். இப்படி மூணு ஆப்ஷன்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அப்புறம் கமெண்ட்ஸு ஆனால் ஆஃப் ஆன் இருக்கணும், ஓகேவா? கரெக்டாக எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே. அவ்வளோதாங்க, கிரியேட் ஆகிட்டு கிரியேட் ஷார்ட், அவ்வளோதாங்க. சிம்பிள் மெத்தடுங்க, நல்லா பிகினர்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாங்க என்ன பண்ணால் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக மூவாளியாக டிப்ஸ் சொல்லிகிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.